ஐக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி அதற்கான ஒப்பந்தத்தில் இரண்டு தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதேபோன்று புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரமலான் காலத்தில் அவர்களுக்கு நோன்பு நோற்பதற்காக 5200 டன் அரிசி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில். அதேபோன்று அச்சி புனித பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு கூடுதல் நிதியை பெற்றுக் கொடுத்தது. 8 கோடி நிதியாக இருந்ததை 10 கோடி நிதியாக உயர்த்தி வழங்கப்பட்டது. அதேபோன்று ஹஜ் செல்லக்கூடியவர்கள் தங்குவதற்காக சென்னையில் பிரம்மாண்டமான ஒரு ஹஜ் பயண இல்லம் கட்டி கொடுக்கப்பட்டது. நாகூர் தர்காவினுடைய குளம் பாழடைந்து இருந்ததை சீரமைத்து கொடுத்தார்கள். இதுபோன்று பல்வேறு நலத்திட்டங்கள் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மையினுடைய மக்கள் வாழ்வு வளம் பெறுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதேபோன்று சிறுபான்மை மக்களுக்காக தொடர்ந்து ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட அவருடைய பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விளங்கி வருகிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தற்பொழுது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு இடம் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியிலே போட்டியிடுவது என அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான வேட்பாளர்கள் யார் என்பதை அந்த கட்சி விரைவில் அறிவிக்கும். அதற்கான ஒப்பந்தத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அதேபோன்று எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து கட்ட முக்கிய அறிவிப்புகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு காலையில் வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர் மாளிகையின் வளாகத்தில் இருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெ ஜெயலலிதா அவருடைய திருவுருவ சிலை, புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்தார்கள். தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 16 நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்கிற முழு விவர பட்டியலை அறிவித்தார்கள். தொடர்ச்சியாக புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் இரண்டு தலைவர்களும் கையெழுத்திட்டார்கள். அதேபோன்று எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி என முடிவு செய்யப்பட்டு அது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி என அந்த ஒப்பந்தத்திலே இரண்டு தலைவர்களும் கையெழுத்திட்டார்கள். அதனை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட முக்கிய அறிவிப்புகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.